என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து டே 6 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 சப்ஜெக்ட்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய கோர்ஸ் கோடு வந்து X21201. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து 4th யூனிட் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது வந்து என்னென்னா பேரா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த பேரா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1st 2 சம் பாருங்கள், கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், எல்லா நம்பரும் கொடுத்துருப்பாங்க. எல்லா நம்பர் இருந்து இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு கேட்டாங்கன்னா அதோடய ஆன்சர் வந்து 0 வரணும், சரிங்களா? அடுத்து 3rd ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம் பாருங்கள், ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் பண்ணி கேட்பாங்க. இதில் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு இருக்குது. கேக்கு பதிலாக ஏங்கிற வேல்யூ வரலாம், பிங்கிற வேல்யூ வரலாம், இல்லை கியூங்கிற வேல்யூ வரலாம், இல்லை லேம்டா, எப்படி வேணால் கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த ஈக்குவேஷனில் எல்லா நம்பருமே வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 0 வரும். ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த மிஸ் பண்ண வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் 3rd ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம், சரிங்களா? 5th ப்ராப்ளம் அண்ட் 6th ப்ராப்ளம் பாருங்கள், 2 வேல்யூ மிஸ் பண்ணி கேட்பாங்க. இதை எப்படி கேட்பாங்கன்னா பேர் ஆஃப் பெர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நல்லா படிங்க பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்கள், பேர் ஆஃப் பெர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் சி. இப்போ 2 வேல்யூ கொடுத்துட்டாலே அது கண்டிப்பாக பேர் ஆஃப் பெர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எல்லா அதாவது ஒரு ஈக்குவேஷனில் எந்த வேல்யூ மிஸ் ஆகாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபைனல் ஆன்சர் வந்து 0 வரணும். ஏதோ ஒரு வேல்யூ வந்து ஏதோ எந்த இடத்துல வேணால் மிஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 2 வேல்யூ மிஸ் ஆயிருந்ததுன்னா அது பேர் பேர் ஆஃப் பெர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம், சரிங்களா? கொஸ்டின் பேப்பரில் பெர்பண்டிகுலர் கொடுக்கலினாலுமே நம்ம வந்து பெர்பண்டிகுலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பெர்பண்டிகுலரோட கண்டிஷன் நம்ம A+B=0 அது யூஸ் பண்ணால் தான் ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ 6th ப்ராப்ளம் பி அண்ட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பெர்பண்டிகுலர் கண்டிஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் பெர்பண்டிகுலர் கண்டிஷன் வந்து A+B=0. அதுக்கு வந்து ஏக்கு பதில் என்ன வேல்யூ வருது, பிக்கு பதில் என்ன வேல்யூ வருன்னு கொடுத்தீங்கன்னா அது அன்னோன் வேல்யூவில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் கிவன் ஈக்குவேஷன் எழுதுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 2, அடுத்து ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிட்டு ABCHG அந்த எஃப் எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வந்து அந்த டிட்டர்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நல்லா தரவாக படிங்க, சரிங்களா? இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பிளேலிஸ்ட்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தரவாக படிச்சிடணும். இது வரைக்கும் கொடுத்துக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.